ஒரு பிச்சைக்காரனை பார்த்து ஒரு செல்வந்தர் கேட்டார், உழைத்து சாப்பிடாமல் ஏன் பிச்சை எடுக்கிறாய்? அதற்கு அந்த பிச்சைக்காரன், சார், எனக்கு திடீரென்று வேலை போய்விட்டது. கடந்த ஒரு வருடமாக நான் வேறு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், எதுவும் கிடைக்கவில்லை. உங்களை பார்த்தால் பெரிய மனிதர் போல இருக்கிறீர்கள். எனக்கு நீங்கள் ஒரு வேலை வாங்கி கொடுத்தால் பிச்சை எடுப்பதை விட்டு விடுகிறேன். உனக்கு நிச்சயம் உதவ வேண்டும் என்று தோன்றுகிறது, ஆனால் வேலை வாங்கி தரும் எண்ணம் எனக்கு இல்லை. உன்னை என்னுடைய பிசினஸ் பார்ட்னராக ஆக்கப் போகிறேன். எனது பிசினஸ் பார்ட்னரா? ஆமாம், எனக்கு சொந்தமான பல நூறு ஏக்கரில் விவசாய நிலம் இருக்கிறது. அதில் விளையும் தானியங்களை நீ சந்தையில் விற்கலாம். உனக்கு கடை வைக்க இடம், தானியம் உட்பட அனைத்தையும் தருகிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், தானியங்களை விற்று லாபத்தில் எனக்கு பங்கு தர வேண்டும், அவ்வளவுதான். முதலீடை செய்யாமல் இப்படி ஒரு வாய்ப்பா? கடவுள் கண்ணை திறந்துட்டான்டா குமாறு என்று பிச்சைக்காரன் மனம் குதூகலத்திலே மூழ்கியது. சார், அது வந்து லாபத்தை நாம எப்படி பிரிச்சுக்க போறோம்? உங்களுக்கு 90, எனக்கு 10, இல்லை உங்களுக்கு 95, எனக்கு 5, எப்படி? ஆர்வத்தோடு கேட்டான். நீ 90% எடுத்துக்கொண்டு எனக்கு 10% கொடுத்தால் போதும். அதை கேட்ட பிச்சைக்காரனுக்கு ஒரு கணம் பேச்சே வரவில்லை. என்ன சார் சொல்கிறீர்கள், நம்ப முடியாமல் கேட்டான். ஆமாப்பா, உனக்கு 90%, எனக்கு ஜஸ்ட் 10% போதும். எனக்கு பணம் தேவையில்லை, நீ நினைக்கிறதை விட நிறைய என்கிட்ட இருக்கு. 10% கூட நான் கொடுக்க சொல்றது என்னுடைய தேவைக்காக இல்லை, உனக்கு நன்றியுணர்ச்சி என்றைக்குமே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எனக்கு வாழ்க்கையே பிச்சை போட்ட தெய்வமே, நான் உங்களுக்கு என்றென்றைக்கும் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் என்றான் பிச்சைக்காரன். இவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி அனைத்தும் நடைபெறத் துவங்கியது. பிச்சைக்காரனிடம் செல்வம் குவிய ஆரம்பித்தது. முதலில் பணம் ஆயிரங்களில் புரளத் தொடங்கி அடுத்த சில வாரங்களில் பல லட்சங்களை எட்டியது. ஆனால் ஒரு கட்டத்தில் பிச்சைக்காரன் தனக்கு இந்த வாழ்க்கை அளித்த அந்த வள்ளலை மறந்தே போய்விட்டான். அடுத்த சில நிமிடங்களில் செல்வந்தர் புது பணக்காரனாகிவிட்ட பழைய பிச்சைக்காரனிடம் தன்னுடைய லாபத்தின் பங்கை பெறுவதற்காக கடைக்கு வந்தார். உழைப்பு எல்லாம் என்னுடையது, அப்படி இருக்க உங்களுக்கு எதற்கு நான் 10% தர வேண்டும்? எனக்குத்தான் எல்லா லாபமும் சொந்தம் என்று ரூல்ஸ் பேசினான். இதுதான் நம்முடைய எல்லோர் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இறைவன் தான் பிசினஸ் பார்ட்னர், நாம் தான் அந்த புதுப்பணக்காரன். நாமும் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை எல்லாவற்றிலும் கடவுளுக்கு நன்றியுள்ளவர்களாக வாழ்வோமா?